ரவி, இன்னைக்கு வந்து நான் வந்து உன் ஹஸ்பண்டாக இருக்கிற நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏங்க சார்? என் ஒய்ஃபுக்காக இன்னைக்கு வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறேன். சர்ப்ரைஸா? கண்டிப்பாக. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே என்ன சர்ப்ரைஸ் நான் சொல்கிறேங்க, என்ன சர்ப்ரைஸ்ன்னு. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே நான் உன்னை செய்கிறது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். சரி, அது வந்து உங்களுடைய ட்ரீம் கனவு, நெக்ஸ்ட்டு அப்டேட் அது வந்து. அதனால் உங்களுக்கு பண்ணி தரலாம்னு ஒரு ஆசை. என்னன்னு சொல்லுவா? ம், கண்டிப்பா. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? நீ நகையிலே இருடி. எப்போ பார்த்தாலும் அந்த நகை நகை நகை. சே, சாகும் போது அருணா கோயிலே அறுத்துப்பிட்டு தாண்டி எரிப்பாங்க. நகை நகைன்னு இருக்காதுடி. வாழ்க்கை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை வந்து வாழ்றது, ஓகேயா? அது நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ஜாய் பண்ணும் லைஃபை வந்து. இன்னைக்கு தூங்குறேன் நான் காலையில, எந்தி பண்ணா கூட தெரியாது. நான் வந்து இன்னைக்கு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று பண்றேன். என்ன சர்ப்ரைஸ்? அது சொல்றேன், டீட்டெயிலாக சொல்றேன். அது நீ சர்ப்ரைஸ் பண்ணும் போது நீ பாடு. சரி, என்ன நினைக்கிற? நான் என்னவா வாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு என்ன நினைக்கிறேன்? எனக்கு நீ கோல்டுலயே இரு. சரியா, கோல்டு எப்ப பார்த்தாலும் கோல்டுலயே கடை. என்ன கேட்டு தங்கம்லாம் கிடையாது உனக்கு. உனக்கு அது பிடிக்கும். நான் என்னதான் வாங்கி கொடுக்கறான் நீ நினைக்கிற, அதை சொல்லு. அதை நான் சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சு போடுவேன். அதை வந்து எப்படின்னா, அதை பார்த்தா வச்சுக்குவேன், ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷப்படும், ரொம்ப ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது என்னவா இருக்கும் யோசி. சத்தியமா அந்த மாதிரி நான் எதுவுமே கேட்கவே இல்லை உங்ககிட்ட. கேட்டிருக்கடி, நீ இப்ப கேட்கலாண்டி ஒரு நாள் கேட்டடி. ஒரு நாள் இல்லை, பல தடவை என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆமா, அது உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாகவும் இருக்கும். அது ஒன்று கூடயே இருக்கிற பொருள். பல்ல பல்ல கட்டாத, சும்மா தான் சொன்னேன். சரியா, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண முடியாது உனக்கு. கிளம்பி இருக்கல நீங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் 24 நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு எது என்ன சர்ப்ரைஸ்? என்ன என்ன உனக்கு என்ன பிறந்தநாள்? நான் சும்மா கண்டென்ட் ரெடி பண்றேன். என்ன என்ன உனக்கு பிறந்தநாள் எதுவும் இருக்கா? கேக்குற பதில் சொல்லு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், தேவையில்லை. கிச்சன் ரூம்ல வீடியோ, கிச்சன் ரூம்ல அதான் வெளியில வச்சு வீடியோ எடுக்கலாம். கிச்சன் ரூம்ல வந்தா கரண்டி கா எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வந்துடுவோம். நீ அதுக்கு தான் வெளியில வச்சு வீடியோ எடுக்கலாம். நீ போயிரு, உண்மையிலேயே சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குப்பா. சும்மா ஃபன் பண்ணு, சும்மா ஃபன் பண்ணு, வேற ஒண்ணு இல்ல. ஃபன் பண்ண போடா, ஃபன்னத்துக்கு போடா. போத எங்க போச்சுற? போ, டென்ஷன் ஆயிட்டியா? ஒரு கேக்கு, ஒரு சாப்பாடு, லஞ்ச், அதெல்லாம் எதிர்பார்க்க முடியலா? அது சரி, நான் தானே நேத்து உட்காந்து ஹோட்டல்ல. நீ தானே அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு சொன்னேன். உங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் கேட்குது, சர்ப்ரைஸு. கருமம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து வந்து யோகாவுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன். இனிமேல் தான் பண்ண போகிறோம், பண்ணியிருக்கேங்கிறேன். சர்ப்ரைஸ் உண்மையிலே உண்டு. ஆனால் அது என்ன ஏது நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அது நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சால் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம், இதுதான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் தாராளமாக கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லலாம். நான் கெஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் தெரியல, நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து, அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவை காமிக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ. ஏன்னா யோகாவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இந்த நிலைமையிலே அதை நான் பண்ணுறேன்னா வந்து, அது எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்தது. அது நமக்கு தேவைப்படுற அது ஒரு விஷயம். அது லைஃப் லாங் அவங்க கூடயே இருக்க போது. அதனால் வந்து அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பண்ணி காட்டுறோம். நம்ம பண்ணி விட்டுறணும் இல்லைனா. கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நம்ம இந்த டயத்தில் இதெல்லாம் நீ ஏன்டா பண்ணுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி விஷயந்தான் வாழ்க்கையை வாழதானே அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தான் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சேர்த்து சேர்த்து வச்சு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒன்று நான் வந்து கோடீஸ்வரன் கிடையாது. இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், இல்லாத போது வந்து இருக்கிறதுக்கு
சந்தோஷம் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வந்து இவ்வளோ தான் வித்தியாசமே, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இல்லை, இதில் வந்து நான் சின்னமாக அவங்களுக்கு இல்லையே நான் சொல்லியிருக்கேன். பட்டு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்குறது வந்து அது பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து நான் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவில், டீட்டெயிலாக எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயம் இருக்கலாம், நான் செய்ய போகிறது வந்து எல்லார்ட்டையும் இருக்கலாம். பட் எனக்கு இந்த டைத்தில் அவங்களுக்கு செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் நான் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போலேருந்து இப்போ வரையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் இந்த இதையும் நான் பண்ணி கொடுத்துருவோம், அதான் என்னோடய பெரிய ஆசையை. இதை பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், நல்லா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பாய்.